நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேமமா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பவு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் மெட்டீரியல் வேணும் ஃபஸ்ட்டு இந்த பீஸோட நீளம் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் இருக்குது அதாவது டபுளாக மடிச்சிருக்கும் ஃபுல் நீளம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் அகலம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் இது ஒரு பீஸ் நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இதோட நீளம் பாருங்க நைன்டீன் இன்ச் இருக்குது டபுளாக மடிச்சிருக்கோம் இதோட அகலம் வந்து ஃபோர் இன்ச் இருக்கும் ஃபோர் இன்ச் அகலம் டபுளாக மடித்ததுனால டூ இன்ச் வரும் இங்கே ஒரு பீஸ் இருக்குது இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து அகலம் அதாவது மூன்றரை இன்ச் வந்து நீளம் இந்த த்ரீ பீஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த பவு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இதை கரெக்டாக மடிச்சுக்கோங்க டூ இன்ச் இருக்கணும் மடித்தா இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இப்படி கிராஸாக ரெண்டு சைட்லையும் கட் பண்ணணும் இந்த சைட்லேயும் கட் பண்ணணும் இந்த சைட்லேயும் கட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு இதை நம்ம ரிப்பன்னு கூட சொல்லுவோம் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் கேப் போட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் வராமல் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் கிளியராக காட்டுறேன் இப்போ இந்த நம்ம இந்த பீஸை எடுத்துட்டாச்சு எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒரு காலிஞ்சி அரை இன்ச்சு கேப் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணலை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் விட்றணும் ஸ்டிச்சிங் வராத மாதிரி இப்போ நல்லா கவனிங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை நிறுத்திடணும் நிறுத்திட்டு கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் விழுகாது நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் இது எதுக்காகனா திருப்பி விடுறதுக்காக அதாவது இப்போ நம்ம வந்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வெளியில் வர்றதுக்காக நம்ம திருப்பி விட்றதுக்காக இந்த கேப் விட்ருக்கோம் இதை இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுருங்க இப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பி விடையில் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இதிலேருந்து தான் நம்ம திருப்பி விட போகிறோம் இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காலிஞ்சி கேப் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இதிலையே நம்ம சின்ன சைஸ்லாம் பண்ணி கிளிப்பிலலாம் வச்சு குழந்தைங்களுக்கு தலையில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கிளிப் போடுவாங்க இல்லையா அதில் கூட இதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அழகாக இருக்கும் இதுலையே பெரிய சைஸ் பண்ணலாம் ஸ்மால் சைஸ் பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட அகல நீளத்தை நீங்கள் கூட்டிக்கிடலாம் இப்போ நம்ம ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்போ ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த கேப் விட்டிருக்கோம் இல்லையா அந்த கேப் வழியை நீங்கள் இப்படி தான் திருப்பி விடணும் இந்த மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்படி ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி விட்டோம் அந்த கேப் வந்து நமக்கு இருக்கும் இது நம்ம வந்து இதை மாடலாக மடக்கி வரையில அது மறைஞ்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு பீஸு இப்போ ஒரு காலிஞ்சி கேப் விட்டு இதையும் அப்படி தான் கிராஸாக ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் இதுக்கும் திருப்புறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கணும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணையில் கவனிங்க இந்த இடத்துல நிறுத்திட்டு இப்படி திருப்பி விட்டு காலஞ்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்க அதே மாதிரியே திருப்புறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஊசியை நிறுத்திட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் தையல் விழுகாது இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம ஃப்ராகில் ரோப் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாடலில் தான் ஸ்டிச் பண்ணுவோம் ரோப் வந்து நம்ம திருப்பி விட வேணாம் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம் மடக்கி இப்போ இதோட ஸ்டிச்சிங்கும் முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா நூல் இருந்தால் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுருங்க இப்போ வந்து இது சேஃபாக வரணும் நீங்கள் திருப்பி விட்டதுக்கப்புறம் அதுக்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பினதுக்கப்புறம் அந்த கார்னர் வந்து கரெக்டான பொசிஷனில் வரும் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக திருப்பி விட்டு அந்த கார்னர்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரெண்டு சைட்லேயும் இப்போ நம்ம திருப்புறதுக்காக கொஞ்சம் கேப் போட்டோம் இல்லையா இதை லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டூ பீஸ் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க நம்மளோட கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நூலை வச்சு கட்டிக்கோங்க இப்படி நல்லா சுற்றி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இதை வச்சு எப்படி ஃப்ராகில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இது அழகாக இருக்கும் இதை வச்சு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரோப் மாதிரி இதை இப்படி கரெக்டாக ரெண்டும் சமமாக வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி மடித்து விட்டு இதை வந்து நம்ம பேக் சைடில் வச்சு அதே மெத்தடில் நூல் வச்சு கட்டிக்கலாம் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு கட்டிக்கலாம் நூல் வச்சு அதே மாதிரியே கட்டிக்கோங்க டைட்டாக இப்போ நூல் வச்சு கட்டிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பீஸ் இந்த பீஸை எப்படி நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தான் ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த பீஸ் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பிசுறு இல்லாமல் இப்படி கொஞ்சமாக மடிச்சு விட்டு இப்படி மடக்கிக்கணும் உங்களுக்கு இது பட்டையாக வேணும்னா பட்டையாக மடிச்சுக்கோங்க இல்லை ரொம்ப குட்டியாக வேணாம் உங்களோட நூல் வந்து தெரியாது இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இதை நல்லா நம்ம டைட் பண்ணணும் லூஸாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணணும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க இந்த பீஸையும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க அதாவது பேக் சைட்லேயும் பிசுறு தெரியக்கூடாது இப்படி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மடைச்சிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா இதை எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம ட்ரெஸ்ஸோடு அட்டாச் பண்ணிடுவோம் பேக் சைடில் அதனால் இதுக்கு நமக்கு வெளியில் தெரியாது நல்லா டைட்டாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட பவு ரெடி ஆயிடுச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா அழகாக நமக்கு ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க் யூ